வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இறைமையம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க நான் போடுற பதிவு அனைத்துமே ஆன்மீகத்தை சார்ந்தது அதனால் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோவில் இருக்கிற தகவல் அனைத்துமே பயனுள்ள தாங்க இருக்கும் அதனால் இந்த தகவல்னால யார் ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விநாயகர் வழிபாடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்க நன்றாக படிக்கிறதுக்கு அதாவது வளர்ப்பிறை சதுர்த்தி புதன்கிழமை சேர்ந்து வர இந்த நாளில் நாம் இந்த வழிபாட ஆரம்பிச்சோம்னா நம்ம குழந்தைகள் வாழ்க்கையில் நன்றாக படித்து நல்ல நல்ல உயர்வுக்கு வருவாங்கங்க அந்த வழிபாடை நீங்கள் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது நாளைக்கு புதன்கிழமை அதுவும் வளர்பிறை சதுர்த்தியோடு சேர்ந்து பேரு வந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பானதுங்க புதன்கிழமை அப்படிங்கிறது நம்ம விநாயகர் பெருமானை வழிபட மிகவும் உகந்த நாளுங்க அது புத்தனுடைய வேலை என்னன்னா புத்திக்காரகங்க நம்ம பிள்ளைங்களோட புத்தி கூர்மையாக இருக்கணும்னா அதுக்கு புதன் பகவானுடைய அருள் நமக்கு தேவைங்க சதுர்த்தி திதி விநாயகருக்கு உரிய திதிங்க அதனால இது புதன் பகவானும் மற்றும் சதுர்த்தி திதியும் இரண்டும் வந்திருக்க கூடியது ஒரு சிறந்த நாள்க உங்களுடைய குழந்தை படிப்பில் அதிகமாக ஆர்வம் காட்டாம எப்பவுமே சோர்வாக படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாரா அப்படி இருக்குற குழந்தை நம்ம சுறுசுறுப்பாக மாற்றுறதுக்கு இந்த விநாயகர் வழிபாட்டை நம்ம நம்பி செய்யலாங்க நாளைக்கு அதாவது நாளைய தினம் வளர்ப்பிறை சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாட தொடங்கி தொடர்ந்து பதினோரு நாள் இதை தவறாமல் இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இது வழிபாடுன்னு சொல்லலாம் பரிகாரம்னு சொல்லலாங்க இந்த வழிபாடை இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் குழந்தைங்க அதாவது அதாவது சோர்வாக இருந்த குழந்தைகள் சுறுசுறுப்பாக மாறி படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி ஆர்வமில்லாத குழந்தைகள் கூட இந்த படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி சுறுசுறுப்பாகவும் துரு படிக்க ஆரம்பிச்சுடுவாங்கங்க அறிவாற்றல்ல சிறப்பான குழந்தையாக மாறிவிடுவாங்கங்க எதுலயுமே ஆர்வம் காட்டாமல் இருக்கிறவங்க கூட இந்த வழிபாடை செய்யும்போது அவங்க நிச்சயமாக நல்ல சுறுசுறுப்பாக மாறி படிக்க ஆரம்பிச்சிடுவாங்கங்க அதாவது நாளைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளுங்க அதனால உங்க குழந்தையை நீங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு கூட்டிட்டு போகணுங்க உங்க வீட்டு பக்கத்தில் அதாவது எங்க பிள்ளையார் கோவில் இருக்கோ நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவீங்க இப்படி பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிள்ளையின் கையால் அருகம் புல்லை வாங்கிட்டு போய் நீங்கள் பிள்ளையாருக்கு கொடுக்கணுங்க அதாவது நீங்கள் கடையிலேருந்து காசு கொடுத்து அருகம் புல்லை வாங்கிக்கோங்க அதை நீங்கள் உங்கள் குழந்தை கையில் கொடுத்துட்டு இருந்து கோவிலுக்கு செல்லும் வழி முழுவதும் உங்கள் குழந்தை கையில் அந்த அருகம்பில் இருக்கணுங்க உங்கள் குழந்தையாலேயே அந்த அருகம்பில்லை கொண்டு போய் நீங்கள் பிள்ளையாருக்கு கொடுக்கணுங்க உங்கள் குழந்தையே அந்த அருகம்பில்லை தன் கையால் கொண்டு போய் கொடுக்கணுங்க அதுதாங்க விசேஷம் அதாவது நீங்கள் இதை போய் எப்படி கொடுக்கணுன்னா நீங்களே அந்த பிள்ளையாருக்கு வைக்க முடியுங்கிற பட்சத்தில் வைக்கலாம் அப்படி வைக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் பிள்ளையாருக்கு வைக்க சொல்லாங்க இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அரச மதத்தடியில இருக்கிற பிள்ளையார் கோயில கூட நீங்க வைக்கலாம் அல்லது உங்க வீட்டு தெருமுனையில இருக்கிற பிள்ளையார் நீங்க வைக்கலாம் அல்லது உங்க வீட்டுல கூட அப்படி கோயிலுக்கு போக முடியாத பட்சத்துல நீங்க இது உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளையாருக்கே வைக்கலாங்க இந்த மாதிரி நீங்க செய்யணுங்க அது என் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குழந்தை கையாலேயே நீங்க அந்த பிள்ளையாரோட தொந்தி இருக்குது இல்லையா அந்த தொந்தி பக்கத்துல இந்த அருகம்புள்ள வச்சு தோப்பு கரணம் போட்டு வேண்டிக்க சொல்லுங்க அது இன்னும் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்குங்க அதாவது நாளைக்கு வளர்ப்பிறை சதுர்த்தி புதன்கிழமை நீங்க இந்த வழிபாட்டை தொடங்கி பதினோரு நாள் தொடர்ந்து உங்க குழந்தை கையாலேயே பிள்ளையாருக்கு அருகம்புள்ள சாத்தி வர உங்க குழந்தையோட நடவடிக்கையில நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடுங்க குறிப்பாக இந்த பரிகாரத்தை சிறிய குழந்தைங்க சொல்ல செய்ய சொல்லப்பட்டிருக்காங்க அதாவது சின்ன குழந்தைங்க செய்யும் போது எப்படின்னா அவங்க அடித்தளம் நல்லா இருக்குங்க சின்ன வயசுலேயே அவங்க நல்லா வளர ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வளர வளர நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்குவாங்க அதனால் உங்கள் குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி படிக்குது அப்படிங்கிற போது இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி நான்காம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க உடனடியாக பலன் கொடுக்கும் அதே மாதிரி நன்காக படிக்காத குழந்தைகள் கூட நீங்கள் கூட்டிகிட்டு போய் செய்யலாங்க ஒன்றுமே தவறு கிடையாது இந்த பதிவு நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க அதனால் இந்த வழிபாடை மறக்காமல் நீங்கள் செய்யுங்க நம்பிக்கையோட பதினோரு நாள் செய்து பாருங்க உங்கள் குழந்தைங்க நடவடிக்கையில் உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் தெரியுங்க அப்படிப்பட்ட எளிமையான பரிகாரம் தான் இது செஞ்சு பாருங்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஷேர்